அன்பிற்கினியவர்களே, வாழ்த்துகின்றோம். புதியதொரு வாரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். இறை வார்த்தை நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற நல்ல அற்புதமான அழைப்பை ஏற்று மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அறிவிக்கப்படுகின்ற இந்த நல்ல அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையினுடைய இறை வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்போம். கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஏசையா நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது செல்வன் வாசிக்க கவனமாய் கேட்போம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 35, இறை வார்த்தைகள் 1-6 ஏ முடிய மேலும் 10. அந்நாட்களில் பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும், அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும், லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும், சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும், ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள், இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார், அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர், ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர், அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும், அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள், துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்கினியவர்களே, திருப்பாடல் 146 இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கிறது. இந்த பதிலுரை பாடலுக்கான பல்லவி ஏசையா நூலிலே 35 அத்தியாயத்தினுடைய 4 வாக்கு. சேர்ந்து சொல்லி பாடுவோம். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும், 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 ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்தோருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும், ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும், ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும், ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும், ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார், அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார், ஆனால் பொல்லாரின் வழிகளை கவிழ்த்து விடுகின்றார். சியோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும், ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும், ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். அன்பிற்கினியவர்களே, இந்த நாளுக்குரிய 2 வாசகமானது
யாக்கோபு நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. செல்வி அமளி பாத்திமா இப்பொழுது அதனை வாசிக்கின்றார்கள், கேட்டறிவோம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 7-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள், அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள், உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க அவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தே எழுதிய நற்செய்தி இந்த வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 11 இறை திருவசனங்கள் 2-11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்த்திருக்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பிச் சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடையணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடையணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்கப் போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினர் விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றிதான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச்சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கினியவர்களே, திருவருகை காலத்தின் 3வது வாரத்தை நாம் துவங்கியிருக்கிறோம். இந்த வாரம்
மகிழ்ச்சியின் வாரம் என்று அழைக்கப்படுகின்றது. கிறிஸ்துவின் வருகை ஒவ்வொருவர் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு சுட்டிக்காட்டுகின்றார். திருமுழுக்கு யோவான் சீடர்களை அனுப்பி வர இருக்கிறவர் நீர்தாமா என்று கேட்டு, அதன் மூலமாக இயேசுவின் வருகையை, இயேசுவின் செயல்களை மக்களுக்கு எடுத்து கூறுகின்றார். லூக்கா நற்செய்தி 4 நாம் இயேசுவே வாசிப்பதாக வாசிக்கின்றோம். ஏசாயா நூலிலிருந்து வாசிக்கின்றார், ஆண்டவரின் ஆவி என்மேலே, அவர் எனக்கு என்னை அபிஷேகம் செய்துள்ளார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்க, குருடர் பார்வை பெற, முடவர்கள் நடக்க, அருள்தரும் ஆண்டியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார் என்று ஏசாயா நூலிலிருந்து வாசிப்பதை நாம் வாசித்திருக்கிறோம். அதைத்தான் வேறு வார்த்தைகளில் இன்று திருமுழுக்கு யோவானுக்கு பதிலாக சொல்லி அனுப்புகிறார். அதன்மூலமாக வர இருக்கின்றவர் நான் தான், நான் வந்துவிட்டேன், ஆனால் இந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதையும் வெளிப்படுத்துகின்றார். இயேசு வந்தபோது அவர் எதிர்பார்த்திருந்த பரிசேயர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மகிழ்ச்சியை அவர்கள் உணரவில்லை, மாறாக அவரை ஒரு அந்நியனாக, பாவியாக பார்த்தார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு ஒவ்வொரு நாளும் குறுக்கிட்டு கொண்டிருக்கிறார், ஆனால் அவரை நாம் பார்க்கிறோமா? அவரை ஏற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? இயேசு நமக்கு செய்கின்ற நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்கின்ற போது நாம் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக வாழ முடியும். அந்த நிலையிலே வாழ இந்த நாள் நமக்கு அருள் அளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, கேட்டு மகிழ்ந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவனது நிறைவான ஆசீர் கிடைக்கப்பெற தொடர்ந்து எங்களது ஜபங்களை உரித்தாக்குகின்றோம். தந்தை ஆனந்த் சேவியர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.